ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கங்க, வெல்லம் முக்கால் கப்பு பால் காய்ச்சி எடுத்துக்கங்க, மில்க் ஒரு அரை கப் எடுத்துக்கங்க, தேங்காய் துருவல் அரை கப் எடுத்துக்கங்க, முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் இதெல்லாம் தேவையானாலும் கொஞ்சம் எடுத்துக்கங்க, ஏலக்காய் தூள் சிறிதளவு எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கப் பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்து அதை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கிஸ்மிஸ், முந்திரி பருப்பு இதெல்லாம் 2 ஸ்பூன் நெய்யில் வந்து லைட்டாக வறுத்து வச்சுக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்த உடனே நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் ஊற்றணும். லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும், பார்ப்போம் அடி பிடிக்க விடாமல். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த வெள்ளைப்பாகு அதில் ஊற்றணும். கொஞ்ச நேரம் ஆனவுடனே மில்க் இதில் ஆட் பண்ணணும். என்னோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் லைட்டாக கொதிக்க வச்சுக்கிடணும். அப்புறம் ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், நல்லா கிண்டி விட்டுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அமைக்கிறேங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற நெக்ஸ்ட் வீடியோ வரும். நம்ம தேங்காய் துருவில் போட்டுக்கலாம், அதனால கிண்டிட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் எல்லாத்தையும் போட்டோம்னா சுவையான பரசி பருப்பு பாயசம் ரெடி ஆயிடும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.